everybody, vanakkam and welcome to Crazy Revlog City channel. This is me, Arya. Inikku video la enna paaka porrenu pathina oru food review video da paaka porom. Naanga ipo food Khalifa Pollachi la food Khalifa ku vandirukom. So inga vandu sila food la order pannirukom. Inga rombave nalla irukra food edhu signature food edhu nu ketta po sila food la sonanga andha food order pannirukom. So food vandu vandirukku. Adha saaptu paathu eppadi irukendradha na ungala share panna poren. So video skip pannaama paருங்க. Video pidichirukku appadina marakama like pannidunga. Inga neenga enoda channel subscribe pannaama irukinga appadina marakama subscribe pannidunga. So vanga video ku poalam. இது என்ன பாத்தீங்கன்னா பிரான் ஃப்ரை நூடுல்ஸ். பிரான் ஃப்ரை நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி சொல்றோம். ஐ எனக்கு இது வேற லெவல்ல இருக்கும். எப்படி இருக்கும்? செமையா இருக்கு. பிரான் ஃப்ரை நூடுல்ஸ் வந்து 10 ஆஃப் எவ்வளவு மார்க் கொடுக்கலாம்? 9 கொடுக்கலாம். 10 ஆஃப் 9 கொடுக்கலாம். சூப்பரா இருக்கு. காசு இருக்காங்க, எடுத்துக்கோ. பிரான் பாருங்க, சிறு சிறுசா இருக்கு. ஆமா, பிரான் கொஞ்சம் சிறுசா இருக்கு, அதனால தான் 10 ஆஃப் 9. டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. தெரியல, சாசும் வரல, ஒண்ணும் வரல. கடைக்காரன் பார்த்தா திறந்து நிப்பிடுவான். போதும் போதும் போதும். பிரான்லாம் பார்த்தீங்கன்னா பிரான் சிறுசா இருக்கும். ஆனா அந்த குக்கான விதம்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. நூடுல்ஸ் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கு. அந்த ஸ்பைசி ஆகட்டும் மசாலா ஆகட்டும் கரெக்டா ஆட் பண்ணிருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் சாப்பிடறான்னு பார்க்கலாமா? சோ நான் தான் வின்னு தோத்துட்டேன். பிரான் ஃப்ரை நூடுல்ஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு, சூப்பரா இருந்துச்சு, வேற லெவல் டேஸ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னடி? கேரளா குல்ஃபி சிக்கனா? கேரளா குல்ஃபி சிக்கன். மெனு கார்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தனால நாங்கள் வந்துட்டு இந்த கேரளா குல்ஃபி சிக்கனை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னது இது? பட்டர் புல்காவா? ஓகே, இங்கே பாருங்கள் ஒரு காமெடி. மெனு கார்டில் சொன்ன மாதிரி பட்டர் புல்கா தான் வந்துட்டு 25 ரூபீஸில் இருந்துச்சு. மெனு கார்டில் ஒரு பிக்சர் போட்டிருந்தாங்க, அது வேறு லெவலில் இருந்துச்சு. அதை பார்த்து தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். பட்டர் புல்கா பார்த்தீங்கன்னா அப்பளம் மாதிரி இருக்கு. இதுதான் பட்டர் புல்கா. அப்பளம்ன்றதா சப்பாத்தின்னு சொல்றதான்னு தெரியல. சப்பாத்தி, சரி, ஒன்று அப்புறம் டேஸ்ட் பண்ணுறவே. இந்த கேரளா குல்ஃபி சிக்கனை வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் பார்த்ததே இப்போ தான் பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கேள்விப்படுறேன். உங்கள்லேயும் சில பேர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பட்டர் கேரளா குல்ஃபி சிக்கனை, இல்லை கேரளா குல்ஃபி சிக்கனை, குல்ஃபி கேரளா சிக்கனா, குல்ஃபி கேரளா சிக்கனை பார்ப்பீங்க. எடுத்துக்கோ, நீ ஒன்று எடுத்துக்கோ, நான் ஒன்று எடுத்துக்கிறேன். பிச்சு சாப்பிடலாமா? எப்படி ஸ்டிக் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் டேஸ்டாக இருக்கு. இந்த ஆக்சுவலாக சிக்கன் தான், வடை மாதிரி இருக்கு. ம், ஆமாம், வடை. ரோட்டோரத்தில் நம்ம மசால் வடை சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த வடை அதே ஃபீல், அதே டேஸ்ட்டு. குல்ஃபினால இந்த மாதிரி குச்சி பிடிச்சி தான் சாப்பிடும் போல. இது சிக்கனு குல்ஃபியில், சில குல்ஃபியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாதாம்லாம் போட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி மாடல் குல்ஃபி வடை. ஆ, குல்ஃபி வடை. ஏன் வடை டேஸ்ட்டில் இருக்குது? இது ஏன் வந்து கேரளா குல்ஃபி சிக்கன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. நல்லா இருக்குது, ஆனால் புதுசாக சாப்பிட்றதுனால எனக்கு புது டேஸ்ட்டாக தான் தெரியுது. இதுக்கு மார்க் எவ்வளோ கொடுக்கலாம்டி? 10 ஆஃப் 6 தான் கொடுப்பேன். சொல்கிற மாதிரி இதில் எனக்கு எதுவும் பெருசாக தெரியல. நான் கூட வேறு மாதிரி எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். சேம் அந்த மசால் வடை ஃபீல் தான் கொடுக்குது. இதுக்கு நான் 10 ரூபா கொடுத்து வெளியவே மசால் வடை வாங்கி சாப்பிடுவேன். நெக்ஸ்ட்டு பரோட்டா தந்துடு. இது என்னன்னு பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? மெனு கார்டில் வந்துட்டு பரோட்டா தந்தூரி அப்படின்னு இருந்துச்சு. அப்படியே எங்கப்பா பரோட்டா தந்தூரி, பரோட்டாவில் தந்தூரி போட்டு கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தா பரோட்டாவை பிச்சு போட்டு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்கிறது? இதெல்லாம் காஞ்சி போன பரோட்டா. இது பேர் தந்தூரி பரோட்டா இல்லை, காஞ்சி போன பரோட்டாவை பிச்சு போட்டு கொடுத்துருக்காங்க. குல்ஃபி, ஆமாம், இங்கே பாரு.
ரொம்ப நல்லா இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. கிறிஸ்பியா இருக்கு அது வேணா சொல்லலாம். குல்ஃபி கேரளா சிக்கன் அது வந்துட்டு உண்மையாக நல்லா தான் இருக்கு, குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். கேவலமாக இருக்கு, கன்ட்ரவியாக இருக்குலாம் சொல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றனால ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்டில் இருக்குது. அந்த எங்கேயோ இது நம்ம சாப்பிட்ருக்கோண்டா அப்படின்னா அது வடை சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. வடையோட அந்த வடையில் உள்ள அந்த மசாலா சாப்பிட்டா எப்படி ஃபீல் கொடுக்குமோ அதே ஃபீல் தான் இங்கே கொடுக்குது. ஆனாலும் நான் மார்க் ஏன் 10 out of 6 கொடுத்துருக்கா அப்படின்னா, நான் கொடுக்கல தான் கொடுத்தேன். ரீசன் என்ன, 10 out of 6 கொடுத்தது ரீசன் வடை மாதிரி இருக்குது, டேஸ்ட் ஓரளவுக்கு ஓரளவுக்கு இருக்குது. நாங்கள் வேறு மாதிரி எதிர்பார்த்தோம், ஸோ அந்த மாதிரி இல்லாதனால ஓகே. ஷவர்மா எல்லாத்துக்குமே இப்போலாம் ரொம்ப பிடிக்குது, ஆனால் ஷவர்மா அதிகமாக சாப்பிடக்கூடாதுலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷவர்மா வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி சாப்பிடலாம், எப்படி நீ சாப்பிட்றது, வா பிச்சுக்கலாம். நானும் அதிகமாக சாப்பிட மாட்டேன், எனக்கு கொஞ்சமாக போதும். சாப்பிட்டு பார்க்கலாமா? ஏய், என்னோடதெல்லாம் கொட்டுதுப்பா சிக்கனு. ஆ, ஓ சூப்பராக இருக்குது. இது இன்னொரு வயசு சாப்பிட்டு சொல்லலாம். ஷவர்மா வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பெருசாக வித்தியாசம் இல்லை, சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. ஒரு நாளாக கடைக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டு ஷவர்மா இந்த பையன் இருக்கா? மைனஸ் நல்லா இல்லையா? ஃபுட் கலிஃபால மைனஸ் இப்படி தான் இருக்கும் போல. நீங்கள் ஷவர்மா பற்றி எதுவுமே பேசவே இல்லைங்க. ஷவர்மா நார்மலாக தான் இருக்குது, எல்லா பக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஷவர்மாவுக்கு என்ன மார்க் கொடுக்கலாம்? 10 out of 7. நெக்ஸ்ட் ட்ரை பண்ண போகிறது. கடையில் அந்தளவுக்குலாம் க்ரௌடே இல்லை, பட் ஓரளவுக்கு க்ரௌட் இருக்குது, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ண போகிறது என்னது, பட்டர் குல்ஃபா. பட்டர் குல்ஃபா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்த்தது தான். அப்பளம் மாதிரியும் சப்பாத்தி மாதிரி இருக்குது. சப்பாத்தின்னு சொல்ல முடியாது, அப்பளம்னு சொல்ல முடியாது. ஏன் இதுக்கு பேர் குல்ஃபான்றது எனக்கு தெரில. சப்பாத்தி கூட நல்லா இருக்குங்க. வீட்டில் இந்த சப்பாத்தியில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் சும்மா மாவை பிணைஞ்சி டக்குன்னு இப்படி சுட்டு எடுத்த ஒரு சப்பாத்தி எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட்டர் குல்ஃபா நாங்கள் ஒரு பட்டரும் எனக்கு ஃபீல் தெரில. பட் 25 ரூபா இல்லை, காசு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக போதும். ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட்டு வந்துட்டு தந்தூரி பரோட்டா என்கிற காஞ்ச பரோட்டாவை சாப்பிட்டு ட்ரை பண்ண போகிறோம். இதெல்லாம் நான் சாப்பிடணுமானே எனக்கு தெரில, பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது எப்படி இருக்கும் போகுது அப்படின்ட்டு. இது வேறு நான் சாப்பிட்டு வேறு சொல்லணுமா? நல்லா இருக்குப்பா, போதும்ப்பா, யார் மனசையும் கஷ்டப்படுத்த வேணும்ல. தந்தூரி பரோட்டான்ட்டு காஞ்ச சப்பாத்தி கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே காய்ஸ், எனிவே நல்லா சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ப்ரான் ஃப்ரைட் நூடுல்ஸ், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கு 10 out of 10 கூட கொடுக்கலாம், சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ஃபுட் கலிஃபா வந்தீங்கன்னா ப்ரான் ஃப்ரைட் நூடுல்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு குல்ஃபி கேரளா சிக்கன் ஆல்சோ நல்லா தான் இருக்குது, ஸோ அதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஷவர்மா ஆஸ் யூஷுவல் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒன்று வந்துட்டு இந்த காஞ்ச ரொட்டி, ரெண்டுமே காஞ்ச ரொட்டி, அதை மட்டும் ட்ரை பண்ணாதீங்க. எனிவேஸ் இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. இவளை பற்றி நான் சொல்லவே கிடையாது, ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும், நான் மறந்துட்டு சொல்கிறதுக்கு. இவள் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட், கிளாஸ்மேட், என்னுடைய குட் ஃப்ரெண்டு. நேம் என்னப்பா அவனோட நேம்? எஸ்தர் லாவண்யா. நேம் எதுவும் புதுசாக நான் கேட்குறேன் இப்போதான். இவரோட நேம் வந்துட்டு எஸ்தர் லாவண்யா. இந்த பொண்ணை பற்றி அதை நான் சொல்கிறேன் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நீங்கள் எனக்கு தெரியும் உங்களோட சைக்காலஜி நல்லாவே தெரியும், யாரும் என்னையவோ இல்லை நான் சாப்பிட்ட வீடியோவோ பார்த்துருக்க முடியுங்க, இந்த பொண்ணு என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பொண்ணை பேர் எஸ்தர் லாவண்யா, சிங்கிளாக இருக்குது. எதுனா சொல்லணுன்னா கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. ஓகே எனிவேஸ், இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன்.